हेलो फ्रेंड्स वेलकम टू जयंस किचन इन्नीकी किचन ला नम्मा पाक्क पोरुदु एल्लार्कु पिडिच्च ओर आइटम दान आप्पल वच्चु पन्न पोरुम आप्पल एन्ना यूजुअली नम्मा मिल्क शेक्स अंद मादिरी पन्नुवोम इन्नीकी नम्मा एन्ना पन्न पोरोम आप्पल वीट केक पन्न पोरोम दैट इज नम्मा वंदु गोधुम मावु वच्चु नम्मा इप्पो वंदु केक पन्न पोरोम अदुक्कु नम्मा एन्ना पन्न पोरोम गोधुम सक्कर बटर आप्पल वंदु नम्मा वंदु तोल सीविट्टु நாம இப்போ கிரைண்ட் பண்ணி பார்க்கலாம் மாவு ஒரு கப் கோதுமை மாவு இதே கப்ல 1/2 கப் வந்து பட்டர் 1/2 கப் சக்கரை 1/2 கப் பால் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நான் அதே கப்ல பட்டர் வச்சிருக்கேன் அந்த பட்டரை நம்ம ஃபர்ஸ்ட் இதல ஊத்திக்கலாம் ना रे आपल तोल सीवी अरे वचर ना आड पड़ी स्पून वनसेंस सेतर इंबर हाफ कप पाउडर सुगर और कप गोधुम ஒரு டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கோதுமை சாரி கோதுமை மாவு பவுடர் சுகர் அப்புறம் அந்த பேக்கிங் பவுடர் இது மூணுத்தையும் போட்டு நம்ம நல்லா ஜலச்சிக்கணும் பாருங்க கட்டி இல்லாம வந்துச்சு ஜலச்சாச்சு நம்ம கலந்துக்கலாம் அப்ப பட்டர் இல்லன்னா நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் வாசனை இல்லாம இருக்கிற ஆயில் நம்ம அந்த கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் எடுத்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் சோ நம்ம அத அவாய்ட் பண்ணிட்டு பட்டர் எடுத்துக்கலாம் இல்லனா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்க போறோம் பாருங்க கலந்தாச்சு இங்க பாருங்க கேக் பட்டர் எப்படி இருக்கு பாருங்க இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் கேக் வைக்கிறதுக்கு ऊती कड़ाई நம்ம இதையத்து இந்த கடாயில வெச்சிட்டு ஒரு 30 to 35 minutes வந்து நம்ம வந்து இத பேக் பண்ண போறோம் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரூட்ஸ் ஐ மீன் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் பட் இப்போ நான் அதுவும் போடல இப்ப பாருங்க ப்ரீஹீட் பண்ணி 5 minutes ப்ரீஹீட் பண்ணி வெச்சிருக்கேன் ஒரு அடியில ஒரு ஸ்டாண்ட் போட்டு இப்போ நம்ம இத மூடிடலாம் மூடிட்டு लो लोम इलाम मीडियम इलाम अद्क नो वे 35 मिनट्स नम्ब वेट पन्नलाम 35 मिनट्स आयिडुच्चु फ्रेंड्स नम्ब तोरंदु पाक्कलाम राइटा और फोक्स इलाना टूथ पिक वच्चु कुत्ति पारुंग पारुंग ओट्टामा वरुदु नम्ब इप्प स्टव ऑफ पन्निक्कलाम समटाइम्स वंदु 35 मिनट्स इल्ल अदुक्कुम कूड कूड आगुम अदु ओन्नुम प्रच्चनै इल्ल நீங்க இந்த மாதிரி டூத் பிக்ல குத்தி பாத்தீங்களா இல்ல ஃபோர்க்ல குத்தி பாத்தீங்கனா ஒட்டாம வந்துச்சுனா உங்களோட கேக் ரெடி இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா இது இப்ப கூல் ஆகணும் நம்ம கூல் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் கூல் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து பாருங்க நல்லா கூல் ஆயிடுச்சு கட்டில வந்து இப்படி ஜஸ்ட் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம் நான் இது வந்து இப்ப ஒட்டாமே இருக்கு இத நம்ம வந்து ஒரு பிளேட்ல வந்து நம்ம போ வச்சுக்கலாம்
வீட் ஃப்ளோர் ஆப்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கொஞ்சம் செரிஸ் இருந்தது, அது சும்மா நான் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு. இப்ப நம்ம வந்து சுகர் பவுடர் சுகரை வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம். நம்மளோட வீட் ஃப்ளார் கேக் ரெடி ஆயிடுச்சு. செரிஸ் போட்டு கொஞ்சம் பவுடர் சுகர் போட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் கட் பண்ணலாம். பாருங்க, நம்மளோட ஆப்பிள் வீட் கேக் ஆர் வீட் ஆப்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நல்ல சாஃப்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஜெயின்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.